வணக்கம். விண்ணப்ப பத்திரிகையோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகிறோம். இன்று 7ஆம் தேதி மே மாதம் 2022 சனிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். ரஞ்சித் சாம்பலப்பட்டிய இவர் பதவி விலகி இருந்தார். பின்னர் மீண்டும் அந்த பதவிக்காக போட்டியிட்டிருந்தார். அது சுதந்திர கட்சியுடைய வேட்பு மனுவாக இருந்தது. அதே நேரத்திலே இதற்காக பெரமுன தங்களுடைய முழு ஆதரவையும் வழங்கியிருந்தது. பெரமுன தமக்கென்றது. பெரமுன ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாலும் தமக்கென்ற ஒரு பிரதிநிதியை அவர்கள் அங்கே நிறுத்தவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய ஆதரவை ரஞ்சித் சாம்பலப்பட்டியார். இதனால் அவர் 148 வாக்குகளால் வெற்றி பெறுகிறார். அவர் வெற்றி பெற்றவர் நேற்றைய தினம் மீண்டும் தன்னுடைய பதவி விலகலை அறிவிக்கிறார். இந்த விடயங்களானது மக்களை மேலும் கோபப்படுத்தியதாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் நேற்றைய தினம் பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற முடியாமல் பிரதிநிதிகள் அங்கே சிறை வைக்கப்பட்டதாக தோன்றியிருந்தது. அந்த நேரத்திலே பிரதி சபாநாயகருக்கும் எதிர்கட்சியினருக்கும் இடையே சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை. அந்த நேரத்திலே மாணவர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவர்களை விரட்டி அடிப்பதற்காக நீர்த்தாரைகளும் அதே நேரத்திலே கண்ணீர் புகைகளும் அங்கே பிரயோகிக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த இடம் பெரும் ரணகலமாகியது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே அந்த விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. அதனுடைய காணொலிகள் பார்க்க கிடைத்திருக்கும். இந்த நேரத்திலே இன்றைய பத்திரிகைகள் எவ்வாறான செய்தியை தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நேற்று நள்ளிரவு முதல் அவசர கால சட்டம் மீண்டும் நடைமுறை, போராட்டங்களை ஒடுக்குவதற்கு முயற்சியாகிறது. நாட்டிலே நேற்று நள்ளிரவு முதல் அவசர கால தடைச்சட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசமைப்பின் பிரகாரம் தனக்குள் அதிகாரத்தை பயன்படுத்திய ஜனாதிபதி இவ்வாறு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் தங்குதடையின்றி அந்த சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. எனினும் காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகை வளாக போராட்டங்களை அகற்றுவதற்காகவும் மக்களினுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்காகவுமே அவசர கால தடைச்சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது என சமூக செயற்பாட்டாளர்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் புலனறுவையிலே சில போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அக்கரைப்பேட்டிலே போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறான போராட்ட நேரங்களிலே துப்பாக்கி பிரயோகங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே காலி முகத்திடலிலே கோட்டா கோகம் என்கின்ற ஒரு போராட்ட அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு நிகராக மைனா கோகம் என்று அலரி மாளிகைக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அலரி மாளிகைக்கு முன்னால் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் அங்கிருந்து இப்பொழுது அகற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் போராட்டங்களை அடக்குவதற்காகவே இந்த அவசர கால தடைச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சமூக அவதானிகள் இப்பொழுது தங்களுடைய கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். இதே நேரத்திலே மன்னனைக்கு இனி மட்டுப்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னனை வழங்கும் முறையிலே இப்பொழுது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்திலே ஏற்கனவே இந்த மட்டுப்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இனிவரும் நாட்களிலே ஒரு நபருக்கு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்படும் என்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே ஏற்கனவே எரிபொருள் குறிப்பாக மண்ணெண்ணெய் இல்லாமல் மக்கள் திண்டாடுகின்ற பொழுது இவ்வாறான அறிவிப்பானது மீண்டும் மக்களுக்கு பேரிடியாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே தெல்லிப்பளையில் மூதாட்டி மீது வாள்வெட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. தெல்லிப்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்டிருக்கக்கூடிய வித்தகபுரம் பகுதியிலே மூதாட்டி ஒருவர் மீது இனம் தெரியாத நபர்கள் வாள்வெட்டு தாக்குதல் நடாத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே 17ஆம் தேதி வரை எதிர்கட்சி இதனால் ஆபாசம் அடைந்திருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்ற வளாகத்திலும் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய அமளி துமளியை அடுத்து சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் நாடாளுமன்றம் நேற்று அரசுக்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தை சூழ முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்கம் நாடாளுமன்ற அமர்விலும் எதிரொலித்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சபை நடவடிக்கைகளை சபாநாயகர் ஒத்திவைத்தார். 16ஆம் தேதி கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெற உள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். இதற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அங்கே போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல் நடாத்தப்படுவதும் நீர்த்தாரைகள் அங்கே பிரயோகிக்கப்படுவதுமான அந்த புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முற்றுகைக்குள் நாடாளுமன்றம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மீது நேற்று நள்ளிரவு தாண்டியும் தாக்குதல் என்று
அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் நேற்று பல்லாயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்களால் முற்றுகையிடப்பட்டது. இளைஞர்களுடைய போராட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மே மாதம் தமிழர்களை பொறுத்தவரையிலே வரலாற்றிலே மறக்க முடியாத மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மே 19 என்பது எல்லோருக்குமே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடாத்துவதற்குரிய நாளாகவும் இந்த மாதத்திலே பல்வேறு இழப்புகளை சந்தித்தவர்களாக தமிழர் தரப்பினர் தங்களுடைய மத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைந்திருக்கிற மாதத்திலே போர் வெற்றி மாதமாக இந்த மாதத்தை அரசு அறிவிப்பது வளமே. அந்த நேரத்திலே பல்வேறு இயற்கை காரணமாக சில தடைகள் ஏற்படுவதும் வளமே. அந்த அதே போல இந்த முறையும் போர் வெற்றி மாதம் என்று ஒரு மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிரித்து வைத்திருக்கக்கூடிய நெட்டிசன்கள் என்று அங்கே தலைப்பிடப்பட்ட இன்னும் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. நேற்று போர் வெற்றி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நெட்டிசன்கள் அங்கே அந்த செய்தி தொடர்கிறது. போர் வெற்றி மாதத்தை பிரகடனப்படுத்தி நேற்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையிலே தேசிய ரணவீர கொடி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அணிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலும் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த பதிவுகளுக்கு நெட்டிசன்கள் சிரிப்பு இமோஜி, அதாவது அந்த சிரிக்கக்கூடிய அந்த அடையாள உருவத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போர் வெற்றி வீரர்களாக கொண்டாடப்பட்ட இந்த ராஜபக்ச குடும்பத்தினர் இப்பொழுது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள். மக்கள் தொடர்ச்சியாக கோஹோம் கோட்டா என்று சத்தமிடக்கூடிய நேரத்தில் இவ்வாறான ஒரு பதிவுக்கு மக்கள் இவ்வாறு தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து சாமிலப்பட்டியை மீண்டும் விலகியிருக்கிறார். இதே நேரத்தில் வடக்கு மருத்துவர்கள் திங்களும் கவனயிருப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாழ் பொதுனா வைத்தியசாலையிலே மருத்துவ பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதி பணிப்பாளர் ஜமுனானந்தன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கொடியாளர்களை உதவுமாறும் அவர் இருக்கிறார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே மருத்துவ பேரிடர் நிலை ஏற்பட்டுள்ளது என்று அந்த மருத்துவமனையுடைய பணிப்பாளர் மருத்துவர் சி ஜமுனானந்தா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே அத்தியாவசியமான மருந்து பொருட்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும், இது ஒரு மருத்துவ பேரிடராக கட்டியம் கூறி நிற்பதாகவும் அங்கே அவர் கூறியிருக்கிறார். இந்த நேரத்திலே அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான அறுவை சிகிச்சை தவிர்ந்த ஏனி அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், மயக்க மருந்துகள் சேலைன்கள் அறுவை சிகிச்சையின் போது அதிகமாக தேவைப்படக்கூடிய மருந்து வகைகள் இப்பொழுது இல்லாமல் இருப்பதாகவும், புற்றுநோய்களுக்கான சிகிச்சை உட்பட பல்வேறு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் விபத்துகள் கோஷ்டி மோதல்கள் கேளிக்கை நிகழ்வுகள் என்பவற்றை தவிர்த்து தற்போதைய சூழலை எதிர்கொள்ள அனைவரும் உதவ வேண்டும் என்றும், மேலும் மருத்துவமனை சமூகம் மனிதநேய மருத்துவ அவசர உதவிகளை எதிர்பார்த்து நிற்பதாகவும் அங்கே ஜமுனானந்த டாக்டர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி நேற்று மந்திராலோசனை என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பதவியை கைவிடுக என்று பிரதமரை கோரினாரா ஜனாதிபதி என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பதவி விலக திட்டமில்லை, ஜனாதிபதி அவ்வாறு கோரவில்லை என பிரதமருடைய ஊடக பிரிவும் அறிவித்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் மக்களுக்குரிய காலத்தை இவ்வாறு எடுத்துக்கொள்வதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நேரத்திலே அமைச்சர் பதவியை உதறினார் குணபால என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி நுகர்வோர் மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சு பதவியில் இருந்திருக்கக்கூடிய குணபால ரத்தினசேகர இப்பொழுது அந்த பதவியிலிருந்து விலகியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனது பதவி விலகல் தொடர்பான தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். பதவி விலகல் கடிதம் ஜனாதிபதியிடம் ஏற்கனவே கையளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் முதியோருக்கு 4வது டோஸ் வழங்கப்படுவது தொடர்பான அறிவித்தல் தரப்பட்டிருக்கிறது. கிணற்றுக்குள் விழுந்து சிறுமி ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவு உட்பட்டிருக்கக்கூடிய வேலனை சரவணிலே கிணற்றுக்குள் தவறி விழுந்து சிறுமி ஒருவர் நேற்று உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே எதிரணியினுடைய பிளவை சாதகமாக்கிய ராஜபக்சக்கள் என்று சொல்கிறார் தயாசிரி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவை பொதுஜன பெருமன மிகவும் சூட்சமமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி இறுதி நேரத்திலே தீர்மானத்தை மாற்றி அரசாங்கத்துக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளமை
துரதிஷ்டவசமாகவும் கவலைக்குரியதும் ஆகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தாயக மண்ணிலே அரங்கேறிய இனப்படுகொலையை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் என்று தலைப்பிடப்பட்டு இறுதிக்கட்ட போரின் போது 2009 மே மாதத்திலே இதே நாளிலே உதயன் பத்திரிகையிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நினைவூட்டலுக்காக அந்த செய்தி துண்டுகளை தந்திருக்கிறார்கள். போர் பகுதியிலே சிக்குண்ட மக்களினுடைய நிலை மிக பயங்கரமானது. அரசு தரப்பினரை கட்டுப்படுத்துமாறு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற குழு வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேரத்திலே வெள்ளமுள்ளி வாய்க்கால் பகுதியிலே படையினர் புலிகளுக்கிடையே கடும் மோதல் இடம்பெறுவதாகவும் பவனி அகதி முகாமிலே இந்த வாரத்திலே 4 பேர் மரணம் என்றும் பிரிட்டிஷ் பத்திரிகை தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி துண்டுகளும் அதே நேரத்திலே பாதுகாப்பு வலயத்திலே செய்மதி படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசிடம் முன்கூட்டியே இதற்காக அனுமதி வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே காயமடைந்து சிகிச்சை பெறக்கூடிய வன்னி சிறுவர்களை உறவினரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடியதான செய்திகளோடு பல்வேறு செய்தி துண்டுகள் இன்றைய தினம் கடந்த 2009 நடைபெற்றிருக்கக்கூடிய நினைவுகளாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இது மட்டுமே மிஞ்சியுள்ளது. நாடாளுமன்ற நுழைவாயிலே உள்ளாடை போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதோடு ஏற்கனவே நேற்றைய தினம் இடம்பெறக்கூடிய பல்வேறு போராட்டங்களுடைய புகைப்படங்களும் தரப்பட்டிருக்கிறது. ஹர்த்தாலால் ஆட்சியை அசைத்த மக்கள் பதவி துறந்த பிரதமர் டட்லி வரலாறு மீள திரும்புமா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே குறிப்பாக சுதந்திரம் பெற்று 4 ஆண்டுகளின் பின்னர் 1953களிலே இவ்வாறு ஒரு மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டட்லி தன்னுடைய பதவியை விலகியிருந்தார். அதே போல மீண்டும் 69 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஜனாதிபதி அல்லது பிரதமர் ஆகியோர் பதவி விலகுவார்களா என்கின்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஹர்த்தாலால் நாடு முற்றாக முடக்கம், பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டம், மக்களுடைய இயல்பு நிலை பாதிப்பு என்கின்ற செய்தி வலம்புரி பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே அரசுக்கு எதிராக நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஹர்த்தால் எதிர்ப்பு போராட்டத்திலே நாடு முடங்கியதாகவும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருப்பதாகவும் மேலும் அரசுக்கு எதிராக பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜினாமாவுக்கு தயாராகவும் அமைச்சர்கள் தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நெருக்கடிக்கு தீர்வான விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவசர கால தடைச்சட்டம் மீண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியால் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பொது அவசர கால தடைச்சட்டம் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவால் மீண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவால் அவசர கால தடைச்சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ரஞ்சித் சேம்பலப்பட்டியை மீண்டும் ராஜினாமா செய்திருக்கிறார். அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் யாழ் பொதுநா வைத்தியசாலையிலே தட்டுப்பாடு, மருத்துவர் சி ஜமுனானந்தா இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்தும் இருக்கின்றோம். பிரதமர் பதவியில் இருந்து விலகுமாறு பிரதமரிடம் ஜனாதிபதி கோரிக்கை வைத்ததாக அமைச்சரவை கூட்டத்தில் கோரியதாகவும் தென்னிலங்கை செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவ்வாறு ஒரு விடயம் நடைபெறவில்லை, அவர் கோரவில்லை, இனியும் கோரவும் மாட்டார் என்று கடந்த வாரத்திலே சொன்னது போலவே பிரதமருடைய செயலகம் இந்த தகவலை அறிவித்திருக்கிறது. தொடர் போராட்டங்களால் பாராளுமன்ற அமர்வுகள் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கூடும் உரிமைகளை அதிகாரிகள் மதிக்க வேண்டும், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியிருக்கிறது. கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான ஒன்று கூட அதிகாரிகள் மதிக்க வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் உட்பக்க செய்திகளிலே இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலையே பிரித்தானிய பாராளுமன்றத்திலே ஆவணப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1948 சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கையில் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இனவாத அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளும் வன்முறைகள், சுழற்சி மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றை சர்வதேச சமூகத்துக்கு காண்பிக்கும் வகையிலே பிரித்தானியாவிலே ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டு அது இப்போ நாடாளுமன்றத்திலே போட்டு காட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டங்களிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரிலே போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியினரால் விஸ்வமடுவிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்குள்ளே விவாதம், வெளியே ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. ஹட்டன், யாழ்ப்பாணம், பவுனியா, நுவரேலியா போன்ற இடங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். நேற்று நள்ளிரவு முதல் அவசரகால தடைச்சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதி அதிரடி என்று அங்கே உபதலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையிலே ஜனாதிபதியால் அவசரகால தடைச்சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசியல் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்கள் போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது,
தீவிரமடைந்து நிலையிலேயே போராட்டங்கள் கட்டுப்படுத்தப்படும் நோக்கிலே இந்த அவசரகால தடை சட்டத்தை ஜனாதிபதி அமுல்படுத்தி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான பொருளாதார நெருக்கடியால் ஜனாதிபதி மற்றும் அவரது தலைமையிலான அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இதே போன்ற அவசரகால தடை சட்டம் ஜனாதிபதியால் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் அது மீளப்பெறப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே கோட்டாகோ ஹோம் நீதவான் விலகினார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. காலி முகத்தடையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி சுயலத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்படும் கோட்டா போராட்டத்திலே இது தொடர்பாக போலீசாரால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசீலனை அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் அந்த வழக்கிலிருந்து விலகியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இராஜாங்க அமைச்சர் ரத்னசேகர விலகி இருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. பிரதமரும் அமைச்சர்களும் பதவி விலகின்றனர் என்பது ஒரு கேள்விக்குறியிடம் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் வலியுறுத்தலை அடுத்து இணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இணக்கம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது பிரதமர் தனது இந்த இணக்கப்பாட்டை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன்படி திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை புதிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அமைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. பதவி விலகுமாறு ஜனாதிபதி கோரவில்லை என்று மறுக்கிறார் பிரதமர் மஹிந்த என்ற இன்னொரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. பதவி விலகுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தம்மிடம் கோரவில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். பிரதமருடைய ஊடக செயலாளர் ரொஷான் வெளியிடக்கூடிய இந்த தகவலை வைத்தே இந்த செய்தி அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பாராளுமன்றத்துக்குள்ளும் பெரும் கலைபரம். நிலத்தில் இரு தடவைகள் வீழ்த்தப்பட்ட படைக்கிழ வீரர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற சுற்றுவட்ட பாதை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே வெடித்த மோதல் சபைக்குள்ளும் எதிரொலித்திருக்கிறது. இந்த நிலையிலே இழுபறிகளிலே படைக்கிழ சோவிதர் நிலத்திலே இரண்டு தடவைகள் வீழ்த்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் திருடர்களின் குகை மக்கள் கூறுகின்றார்கள் என்கிறார் ரணில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு வந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் மக்களங்களை விரட்டியடிக்க சுற்றி வளைப்பது நியாயமானது என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் முன்பக்க செய்திகளிலே நம்பிக்கை இல்லாத பிரேரணியை பிற்போடுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில்லாத பிரேரணியை பிற்போடுவதற்கு சபாநாயகர் முயற்சிப்பதாகவே தாம் கருதுவதாக எதிர்கட்சியினுடைய பிரதம கருடவான லக்ஷ்மண் கிரிகல தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பாராளுமன்றத்திலே அவருடைய அதாவது பிரதம சபாநாயகரிடம் அங்கே கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில்லாத பிரேரணை தொடர்பாக மும்மொழிகளிலும் மொழிபெயர்த்த பின்னரே நாங்கள் இது தொடர்பாக முடிவெடுக்கலாம் என்று காரணம் கூறி அது பின்னடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கால இழுத்தடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பொழுது நாடாளுமன்றத்தை சுற்றி நடக்கக்கூடிய போராட்டத்தை காரணம் காட்டி 17ஆம் தேதி வரை இப்பொழுது சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லாத பிரேரணியை பிற்போடுவதற்கே இந்த செயல்பாடுகள் மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஹர்த்தால் வேலைநிறுத்தம் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. 69 வருடத்துக்கு பின்னர் முழு நாடும் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. உரிய தீர்வு இன்றைய 11ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கோ ஹோம் ரணில் தேவையில்லை மக்கள் ஏற்கனவே வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. பிரதி சபாநாயகர் ரஞ்சித் மீண்டும் ராஜினாமா செய்திருக்கிறார். யாழ் போதனா வைத்தியசாலையிலே மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. அதே நேரத்திலே மன்னார் கடலுக்குள் 500 கோடி பேரல் எரிபொருள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 60 வருடத்துக்கு தேவையான எரிவாயும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் சிக்கிய எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் நாங்கள் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது அவசரகால தடை சட்டம் நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய அவசரகால சட்டத்தை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தியிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. நாடு நேற்று முற்றாக முடங்கியதாகவும் வடக்கு கிழக்கும் பூரண ஆதரவு வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற வளாகத்திலே அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தால் நடாத்தப்பட்ட தொடர் ஆர்ப்பாட்டம் நேற்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மருந்துகளுக்கு பெரும் பற்றாக்குறை சத்திர சிகிச்சையை நிறுத்தும் போதுனா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது.
பிரதி சபாநாயகர் பதவியிலிருந்து ரஞ்சித் மீண்டும் ராஜினாமா செய்திருக்கிறார். இடைக்கால அரசிலே பங்கேற்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரிசீலிக்கும். அதற்கு முன் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. போலீசார் பொதுமக்களிடையே அக்கறை பற்றிலே மோதல். போலீசார் 11 பேர் உட்பட 16 பேர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றம் அருகே நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகங்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்திலே நேற்று அல்லோ ஹலோ, அதே நேரத்திலே சபாநாயகர் அறையிலும் எதிரணி குழப்பம். செங்கோலை கைப்பற்றுவதற்கு முயற்சி. பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதாக உபதலைப்புகள் இடப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லாத பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோரி எதிரணியினர் வற்புறுத்தியதால் நேற்று பாராளுமன்றம் அல்லோல கல்லோலமானது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று லக்ஷ்மண் கிரியல்ல வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் ஜாழ் மாவட்டத்திலும் நேற்று ஹர்த்தாலுக்கு பூரண ஆதரவு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மருத்துவத்துறை கிராமக்கோடு வீதியிலே மயங்கி விழுந்த முதியவர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே 2.3 மில்லியன் டாலர் பெறுமதியிலான அத்தியாவசிய மருந்துகளை பங்களாதேஷ் வழங்குவதான செய்திகளும் இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையத்திலே ரஜான் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.